அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வாராகி அம்மனுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களையும், மேலும் வாராகி அம்மனுடைய வரலாறு பற்றியும், மேலும் வாராகி அம்மன் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது பஞ்சகவ்ய விளக்குங்க. பஞ்சகவ்ய விளக்கானது நேர்மறை ஆற்றல்களை நிரம்பி லட்சுமி கடாட்சம் நிறைவு செய்யும் ஒரு அற்புதமான விளக்குங்க. கடன் பிரச்சனைகள் குறைந்து வீட்டில் செல்வம் நிறைந்திருக்க செய்யும் ஒரு அற்புத விளக்குங்க. குடும்பத்தில் கடன் தொல்லைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யக்கூடிய இந்த அற்புத விளக்கு தான் பஞ்சகவ்ய விளக்கு என்று சொல்கிறாங்க. பசுமாட்டில் இருந்து பெறக்கூடிய 5 வகை பொருட்களால் தயாரிக்கப்பட்டது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இந்த பஞ்சகவ்ய விளக்கு நாம் வீட்டில் வாங்கி எரிய விடுறதுனால ஒரு ஹோமனை செய்கிறதுக்கான பலன் இந்த பஞ்சகவ்ய விளக்கு தருதுங்க. பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருதுங்க. அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகுங்க. தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறாங்க. இந்த வாராகி அம்மன் யார் என்பது குறித்தும், வாராகி அம்மன் குறித்த இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் குறித்தும் இங்கு நாம் தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க. இந்து மத புராணங்கள் படி வாராகி அம்மன் என்பவர் அன்னை துர்காதேவியின் ஒரு அம்சமாவாருங்க. ஒரு சமயம் இரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்காதேவி போரிட்ட பொழுது தன்னிடம் உள்ள மகாசக்தியை 7 பாகங்களாக பிரித்து 7 சப்த கன்னியர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் சொல்லுதுங்க. அதே போன்று திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம்தான் வாராகி அம்மன் வடிவம் எனவும் சொல்லப்படுதுங்க. வாராகி அம்மன் காட்டு பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வம் ஆவாருங்க. இந்த வாராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறாருங்க. இவருக்கு மற்றும் 8 திருக்கரங்கள் இருக்குங்க. அவற்றில் ஒரு கரத்தில் ஏர்கலப்பை, ஒரு கையில் சூளம், ஒரு கையில் ஸ்ரீ சக்கரம், ஒரு கையில் கதாயுதம், ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் அங்குசம், மற்ற 2 கரங்களில் அபயம் மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறாங்க. வாராகி அம்மன் வழிபாடு குறித்து பார்க்கலாங்க. தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் வாராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுறாருங்க. வாராகி அம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகளும் சொல்லுதுங்க. தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வாராகி அம்மன் வழிபடப்படுறாங்க. ராஜராஜ சோழன்தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனை காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும், அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோயிலை கட்டியதாகவும், அதற்கு காரணமாக இருந்த வாராகி அம்மனுக்கு கோயிலின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைந்துள்ளதாகவும் வரலாறு சொல்லுங்க. சப்த கன்னியர்களில் 5வது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வாராகி அம்மன். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் கொடுப்பாங்க. வாராகி அம்மன் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை பற்றி பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வாராகி அம்மன் கனவில் தோன்றி இருப்பாங்க. இப்படி வாராகி அம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும், அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றது என்பதை அந்த கனவு குறிக்கிறதாக ஆன்மீக பெரியோர்களால் சொல்லப்படுதுங்க. மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும், அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் பெரியோர்கள் சொல்றாங்க. வாராகி அம்மன் வழிபடுவதற்குரிய சிறந்த நாட்களை பார்க்கலாங்க. ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகள் வாராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக கருதப்படுதுங்க. அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் 5வது தினம் வாராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்குதுங்க. மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வாராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்குதுங்க.
அம்மன் சக்தி வடிவானவர். தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறாங்க. தீயவற்றை அளிக்கும் உக்கிர தெய்வமாக வாராகி அம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணம் ஆகாதவர்களும் துறவு வாழ்க்கை கொண்டவர்களுமே வாராகி அம்மன் உபாசனை வழிபாடை மேற்கொள்கிறாங்க. எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வாராகி அம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜைகளை செய்கிறாங்க. இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வாராகி அம்மன் படத்தை மட்டும் வைத்து பூஜைகள் செய்யலாங்க. வாராகி அம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வாராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மன ஆன்ம சுத்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வாராகி அம்பாள் படம் வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டுங்க. இதில் தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. பாரத நாட்டில் வாராகி அம்மனுக்கு அணிய தனி பிரசித்தி பெற்ற கோயில் ஒடிசா மாநிலத்தில் பெரிய மாவட்டத்தில் வாராகி தேவலா என்கிற பெயரில் அமைஞ்சிருக்குதுங்க. கலிங்கத்து மன்னர்களால் 9வது நூற்றாண்டில் இந்த வாராகி அம்மன் கோவில் கட்டப்பட்டதுங்க. நாட்டில் வாராகி அம்மனுக்குரிய மிக பிரசித்தி பெற்ற கோவிலாக திகழ்வது தஞ்சை மாவட்டம் பெருவுடையார் கோவில் வளாகத்தில் தனி சந்நிதியில் கோயில் கொண்டுள்ளார் வாராகி அம்மன்க. வாராகி அம்மனின் இந்த தனி சன்னதி தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழ மன்னரால் கட்டப்பட்டது. அடுத்து வாராகி அம்மனை யாரெல்லாம் வழிபடலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாங்க. பல காலமாக வாராகி அம்மன் வழிபாடு வழக்கத்தில் இருக்குதுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பஞ்சமி திதியன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் வாராகி வழிபாட்டினை துவங்கலாங்க. தினமும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்லையும் பஞ்சமி திதி நாளிலையும் வழிபட்டால் முழு பலனும் கிடைக்குங்க. சைவம், பிராமணியம், வைணவம், சக்தி வழிபாடு ஆகிய 4 வழிபாட்டு முறைகளை பின்பற்றுபவர்களும் வழிபடும் தெய்வமாக விளங்கக்கூடியவள் வாராகி. வாழ்க்கையில் அனைத்து முடிந்து விட்டது, கடனாக கொடுத்த பணம் இனி திரும்ப வரவே வராது என்ற நிலையில் இருந்தால் கூட வாராகியை வழிபட்டால் அந்த நிலைமை மாறும் என்பது பலரும் சொல்லும் அனுபவம் உண்மைங்க. சப்த கன்னியர்களில் ஒருவராக போற்றப்படும் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்குகிறார். தாயை போன்ற இரக்கமும் தயால குணம் உடையவளாக இருக்கும் வாராகி மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால் இவளை உக்ர தெய்வமாக வழிபடுறாங்க. இவளை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சிலர் சொல்வதுண்டுங்க. சப்த கன்னியர்களான பிரம்மி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோரில் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வாராகி. எதிரிகள், தீய சக்திகள், கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வாராகி விளங்குறாங்க. வாராகி வழிபாட்டினை பலரும் மேற்கொண்டாலும் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டுமே வாராகிக்கு தனி சன்னதி இருக்குதுங்க. அன்னை பராசக்தியின் போர் படை தளபதியாக வாராகி உள்ளதால் வாராகியை வழிபடுபவர்களுக்கு 3 உலகங்களிலும் எதிரிகளை இருக்க மாட்டார்கள் என்பது ஆன்றோரின் வாக்குங்க. ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வாராகியே விளங்குறாங்க. மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு தான் முதல் பூஜை நடைபெறுங்க. ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் முதல் பூஜை வாராகிக்கே நடத்தப்படும் மரபு காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. வாராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தால் அவளின் பரிபூர்ண அருள் கிடைக்குங்க. வீட்டில் வாராகியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வாராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபட வேண்டுங்க. வாராகிக்கு உரிய திசையாக வடதிசை கருதப்படுதுங்க. வாராகியை வழிபடுபவர்கள் வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டுங்க. வழிபாட்டின் போது வாராகிக்கு விருப்பமான நீலம், சிவப்பு, மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை தருங்க. நைவேத்தியமாக தயிர் சாதம், மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி வழிபடலாங்க. 37 நட்சத்திரங்களில் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் வாராகி அம்மனை நிச்சயம் வழிபட வேண்டுங்க. அதே போல 12 ராசிகளில் மகரம், கும்பம் ராசிகளை சேர்ந்தவர்களும் வாராகியை வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டாதுங்க.
மேலும் சனி ஆதிக்கம் உள்ளவங்க சனி திசை நடப்பவர்களும் வாராகி வழிபட வேண்டுங்க. ஏழரை சனி, கண்ட சனி என சனியின் எந்த திசையால் தொல்லை அனுபவிப்பவர்களாக இருந்தாலும் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வாராகி அம்மனை வழிபடலாங்க. இந்த நாட்களில் வாராகியை தீபமேற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து மீளலாங்க. இது தவிர வாராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளான பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளிலையும் வழிபட சிறப்பான பலன் கிடைக்குங்க. பஞ்சமி திதியன்று வாராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினால் வாராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கைங்க. இதுவரைக்கும் நாம வாராகி அம்மனுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி.